தமிழக மக்கள் எல்லாருக்கும் மெட்ரோ பீப் சேனலோடைய அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 7 தமிழுடைய அப்டேட்ஸை ரெகுலராக பார்க்க மெட்ரோ பீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 வந்து நம்ம கமலாசன் சார் சூப்பராகவே வந்து ஹோஸ்ட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டில் பிக் பாஸ் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. ஏற்கனவே ப்ரோமோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த முறை பிக் பாஸ் வீடு 2 வீடாக இருக்க போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை 18 கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிராண்ட் லான்ச் நேற்று சனிக்கிழமை நடந்திருக்குங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களோட காலடியை பதிச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே அடுத்த நாள் தானே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கிராண்ட் லான்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன தான் இந்த ரெண்டு வீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு பெருசாக இருக்குங்க, இன்னொரு வீடு பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ரெண்டு வீட்லேயுமே கன்ஃபெஷன் ரூம் இருக்குது, ரெண்டு வீட்லேயும் பாத்ரூமும் இருக்குது, ரெண்டு வீட்லேயும் பெட்ரூமும் இருக்குங்க. ஆனால் பெரிய வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்குது, அதாவது 2 பேர் படுக்கிற மாதிரி பெரிய பெட்டு 7 பெட்டு போட்டிருக்காங்க. சின்ன வீட்டில் வெறும் 4 பெட்டு தாங்க இருக்குது, அந்த பெட்டு ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் கிச்சன் மட்டும் ஒரே வீட்டில் தாங்க இருக்குது, அதுவும் சின்ன வீட்டில் மட்டும்தான் இருக்குது. பெரிய வீட்டில் கிச்சன் கிடையாது, வெறும் லிவிங் ரூம் மட்டும்தான் இருக்குது. என்னடா இது, கிச்சனை சின்ன வீட்டில் வச்சுட்டு அப்போ இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்படி சமைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்டே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெரிய வீட்டில் ஜெயில் சட்டை பொண்ணு போட்டிருக்காங்க. 2 சேர் வச்சு சேரை வந்து செயினால் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பானை வச்சு பானைக்குள்ளே தண்ணி வச்சுருக்காங்க. கமலாசன் சார் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்ச உடனே இந்த வீட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. லாஸ்ட் சீசன் பிக் பாஸில் கண்டஸ்டன்ஸை 4 டீமாக பிரிப்பாங்க, கிச்சன் டீம், கிளீனிங் டீம், பாத்ரூம் டீம், விசில் வாஷிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை என்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் கிச்சன் டீமில் இருக்காங்களோ அந்த டீம் மெம்பர்ஸ் மட்டும் இந்த சின்ன வீட்டில் தங்க வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க தான் வந்து மற்ற டீம்மேட்ஸ்க்கு சமைச்சு பெரிய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தோணுது. இதுதான் இந்த வாட்டி சீசன் 7 பிரத்யேகமான ஒரு கான்செப்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக கூல் சுரேஷ் அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்காரு. அடி எடுத்து வச்சதுமே நம்ம பிக் பாஸ் அவர் கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நீங்கள் தான் இந்த சீசனுடைய ஃபஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் பேட்ஜும் வந்து அவர் கையில் கட்டி விட்டுட்டாரு. என்னடா இது புதுசாக இருக்கே, எந்த சீசனும் இல்லாத மாதிரி இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸ் வந்த உடனே அவரை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு இந்த மாதிரி கேப்டன் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு ஏதோ பின்னாடி ஏதோ பெருசாக வச்சுருக்காரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கோம். அந்த பேட்ஜை கொடுத்தது அவர் சொன்ன அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டன் பதவி உங்களுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லி வர கண்டஸ்டன்ட் கிட்ட விவாதித்து நீங்கள் இந்த பேட்ஜை தக்க வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கேப்டன் பதவி அடுத்த கண்டஸ்டண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சூப்பராகவே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கண்டஸ்டண்ட்டாக வந்து பூர்ணிமா அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு ரொம்பவே புதுசு. ஸோ உள்ளே வந்ததுமே கூல் சுரேஷ் அவர்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு போல். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டாக் நடந்துருச்சு. கூல் சுரேஷ் பூர்ணிமா கிட்டே சொல்கிறாரு, என்னை வந்து பிக் பாஸ் கேப்டன் ஆக்கிட்டாரு, ஸோ நான் தான் இந்த வீட்டுடைய கேப்டன் அப்படின்னு சொல்லும் போது பூர்ணிமா, இது என்ன புது கதையாக இருக்குது, யாருமே இல்லாமல் நீங்கள் எப்படி கேப்டன் ஆவீங்க, அதெல்லாம் வந்து இது நம்பக்கூடிய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்வார், நீங்கள் 2 பேர் விவாதித்து முடிச்சிட்டிங்களா, யார் கேப்டன் டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே விவாதம் நடக்கும். அப்போது வந்து பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே புதுசு, கூல் சுரேஷ்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அந்தளவுக்கு ஃபேமஸ் பட் என்னை யாருக்குமே தெரியாது. ஸோ இது இந்த கேப்டன் பதவி எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சிம்பிளாக வந்து விவாதம் கொடுத்ததுமே கூல் சுரேஷ் அவர்களுக்கு ஏற்கனவே ரொம்ப இலகன மனசு, அதுவும் பெண்களுக்கு மேலே ரொம்பவே இலகன மனசு இருக்கும். அதனாலே என்ன பண்ணிட்டாரு, ஓகே இந்த கேப்டன் பதவி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப தாராள மனசாக பூர்ணிமாக்கே விட்டு கொடுத்துறாரு. வந்த முதல் நாளே கூல் சுரேஷ் அவர்கள் அவருடைய பெரிய மனசை வந்து வெளிப்படுத்துகிறாரு. இதுதான் இவருடைய நிஜமான குணங்களா இல்லை நடிக்கிறாரா அப்படின்றது போக போக எபிசோடுகளை பார்த்தா மட்டும்தான் தெரியும். மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மெட்ரோ பீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.